ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்ட் நைன், நைன்த் மேத்ஸ் பார்த்துட்ருக்கோம். எக்ஸாம்பிள் 1.8, ரைட் த நம்பர் ஆஃப் சப்செட் அண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட். ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இங்கே நம்பர் ஆஃப் சப்செட் ஃபார்முலா என்ன, நம்பர் ஆஃப் சப்செட் ஈக்குவல் டு ஃபார்முலா 2m. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்னா 1 வந்து மைனஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு போன வீடியோவில் பார்த்தோம் இல்லையா. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஈக்குவல் டு 2m-1. அப்போ இங்கே வந்து எம்னா அதில் எத்தனை எண்ணிக்கை இருக்குதுன்னு பாரு, 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 2 பவர் 6, 2 பவர் 5 32, 2 பவர் 6 என்ன 64. அப்போ இங்கே 64-1. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் 63. ஸோ டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஒரு -1 வந்து போட்டுக்கணும். தென் எக்ஸசைஸ் 1.2, ஃபைண்ட் த கார்டினல் நம்பர். கார்டினல் நம்பர் மீன்ஸ் எவ்வளோ எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். 1, 2, 3, 4, 5, 6. ஆன்சர் 6. செட் ஆஃப் ஆல் எஸ், இது ஹவ் யூ ரீட், செட் ஆஃப் ஆல் எஸ், செட் ஆஃப் ஆல் எஸ் சச் தட். இந்த ரெண்டு புள்ளி இருந்ததுன்னா இந்த ரெண்டு புள்ளியை நம்ம எப்படி படிக்கணும், சச் தட். இதை வந்து நம்ம எப்படி படிக்கணும், செட் ஆஃப் ஆல் எக்ஸ், செட் ஆஃப் ஆல் எக்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் ஈக்குவல் டு 3n+2. என் வந்து டபிள்யூவில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ என் டபிள்யூவில் இருக்குது அப்படின்னா 0 ஸ்டார்ட் ஆகுமா, டபிள்யூ அப்படிங்கிறப்ப இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 இல்லையா. ஸோ 0, 1, 2, 3 எட்ஸெட்ரா அப்படின்னு வரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இந்த செட்டை வந்து இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் எலிமெண்ட் கண்டுபிடி, இங்கே 0 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணு. இந்த இடத்துல நான் இங்கே போட்டுக்கிறேன், இங்கே 0+2, தென் 1+2, தென் 2+2. இது எங்கே என்ன ஆன்சர், 2 வருமா, இந்த இடத்துல 5ஆ. இங்கே 3 2 6, 6+2, 8. தென் இங்கே 3 × 3+2, 3 3 6, 9, 9+2, தென் 11, இங்கே 12, இங்கே 14. அடுத்தது வேண்டாம், ஏன் அப்படின்னா சப்போஸ் இது எடுக்கிறேன்னு வையேன், இங்கே 15, இங்கே 17 வரும். பட் இங்கே வந்து லெஸ் தேன் 15 இருக்குது, 15க்குள்ளே வர்றதெல்லாமே கலெக்ட் பண்ணி எழுதுறேன். ஸோ யூ ரைட் ஆல் தான், இது ரைட் இந்த ரோஸ்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்மில் இருக்கிறத நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு எழுதிட்டோம். இது வந்து செட் பில்டர் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம். திஸ் இஸ் ரோஸ்டர் ஃபார்ம், ரைட்டிங் த எலிமெண்ட் புட்டிங் கமா இன் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ். இது வந்து ரோஸ்டர் ஃபார்மில் எழுதிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஒன், ஒய் ஈக்குவல் டு திஸ் ஒன் இல்லையா. அப்போ இங்கேயே அப்படி தான், யூ சப்ஸ்டிட்யூட் த எலிமெண்ட். இங்கே நேச்சுரல் நம்பர், நேச்சுரல் நம்பர் அப்படின்னா என்ன வரும், 1, 2, 3 எட்ஸெட்ரா அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் இல்லையா. அப்போ இங்கே ஒய் ஈக்குவல் டு 4/3, என்னுக்கு என்ன போடணும், 1. ஸோ 4/3ஆ. தென் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது 4/3, என்னுக்கு 2. ஸோ 4/3, 2 சார் 6. தென் 4/3, என்னுக்கு 3. ஸோ 4/9. வர்ற ஆன்சர் வந்து நமக்கு இதுக்குள்ளே வர்ற ஆன்சராக நமக்கு இருக்கணும் இல்லையா. ஒய் வேல்யூ என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ சாரி, நான் கூட இப்படியே இப்படி போடக்கூடாது. ஃபஸ்ட்டு இது 2 <n>= 5 என்ன அர்த்தம், 2 <n> அப்படிங்கிறப்போ 1 ஸ்டார்ட் ஆகும் இல்லையா. ஸோ 1 இதுக்கு பிஃபோராக இருக்கிறது 1. தென் ஹியர் யூ ரைட், இந்த இடத்துல வந்து 5 வரும் இல்லையா. ஸோ இங்கே 5, தென் 4, 3. 2 வந்து வராது, ஏன்னா இங்கே வந்து n வந்து 2 விட லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிறப்போ இது வந்து வராது. ஸோ இந்த செட்டை எடுத்துகிட்டு தான் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணணும். நான் பாட்டுக்கு அப்படியே 0, 1, 2, 3 போட்டேன், சாரி அதை மறந்துடு. இப்போ பாரு, ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு நவ் யூ சப்ஸ்டியூட். ஸோ வாட் இஸ் q? ஸோ q ஈக்குவல் டு இதை சைடில் போட்டுக்க,
y ஈக்குவல் டு 4/3 என்ன, இப்போ ஃபஸ்ட்டு த்ரீன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணு. ஸோ 4/3 × 3, தென் நெக்ஸ்ட்டு வந்து 4/3 × 4, நெக்ஸ்ட்டு 4/3 × 5. இது எல்லாமே வந்து y வேல்யூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ ரைட் இந்த ரோஸ்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம்னா கமா போட்டு போட்டு எழுதணும். ஸோ இங்கே வந்து 3 3 சார் 9. ஸோ ஆன்சர் 4/9, 4/12, தென் 4/15 சொல்லி இதனுடைய ஆன்சர் வந்து எழுதிக்கலாம். இந்த ஒன் சம்மோர் இதில் சப்டிவிஷன் இந்த 2 3க்கு நான் கார்டினல் நம்பர் எழுத மறந்துட்டேன். கார்டினல் நம்பர்னால் அதை கவுண்ட் பண்ணணும் இல்லையா, அங்கே என்ன செட்டில் எவ்வளோ நம்பர் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதிக்க. ஐ திங்க் 1 6 1 4 வந்த ஞாபகம், அதை நீ பார்த்துக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கார்டினல் நம்பர் வேணும், நம்ம என்ன ஃபார் கண்டுபிடிக்கணும். பிஃபோர் தட் வி எக்ஸ்பேண்ட் திஸ், இது இன்டிஜர் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறேன், இஜெட் அப்படின்னா என்ன வரும், இங்கே 0, அப்புறம் இங்கே 1 2 எட்ஸெட்ரா, இந்த இடத்துல -1 -2 எட்ஸெட்ரா, இதுதான் வந்து இஜெட் அப்படின்னு சொல்லி அர்த்தம், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே -5 வரணும் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன எழுதணும், -5 வருமா, ஏன்னா இங்கே ஈக்குவல்ட்டு இருக்கா, இஃப் ஈக்குவல் மீன்ஸ் யூ ஆர் கலெக்டிங் -5 ஆல்சோ. அப்புறம் இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது, 5ஆ, இந்த லாஸ்ட்டில் வந்து 5 வராது, ஏன்னா இந்த இடத்துல ஈக்குவல் சைன் இல்லை. ஸோ நோ 5 அட் ஆல். ஸோ இங்கே என்ன வரும், 4 3, தென் 2, தென் 1, தென் 0, 0 வரும், செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் அப்படிங்கிறப்ப 0. ஸோ இன்டிஜர் இஸ் த யூனியன் ஆஃப் தென் நெகட்டிவ், தென் 1 0, தென் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். இங்கே இதுக்கு முன்னாடி இங்கே என்ன வரும், -1, தென் இங்கே -2, தென் -3, தென் -4, -5 எடுக்கணும், ஏன்னா அங்கே ஈக்குவல் சைன் இருக்குது, ஸோ தட் யூ ஆர் கலெக்டிங் -5 ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி எழுதிக்க. ஸோ வாட் இஸ் என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு, இதை கவுண்ட் பண்ணு எவ்வளோ இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ என் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 10. போன சமயம் எழுதலை, யூ கவுண்ட் அண்ட் ரைட். இந்த செட் ஆஃப் ஆர் லீஃப் இயர்ஸ் பிட்வீன் 1882 to 1906. லீஃப் இயர்ஸ் அப்படின்னா யூ டேக் த லாஸ்ட் 4 டிஜிட் அண்ட் டிவைடு பை 4. 4 டிவைட் ஆகிற இயர் எல்லாமே லீஃப் இயர். அந்த லாஸ்ட் 4 டிஜிட் எடுக்கிறப்போ அது ஷார்ட் மெத்தடு நமக்கு இல்லையா. அப்போ இங்கே 1882 அடுத்தது இங்கே பிட்வீன் வர்றப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, இதுக்கு அடுத்தது தான் நமக்கு வரணும். அப்போ இங்கே என்ன வரும், 1884 வரும் இல்லையா, 80, ஏன்னா 84 டிவைடு பை 4, 4 டிவைட் ஆகுது. ஸோ அடுத்தது அடுத்து 4 எடுத்துன்னு அங்கே வரும் என்ன வரும், 1888, தென் 18, இதுக்கு திரும்ப 4 ஆட் பண்ணினா இங்கே என்ன வரும், இங்கே 2, இங்கே 9, 1892, தென் 1896, இது எல்லாமே பார்த்தா 4 லாஸ்ட் 4 டிஜிட் எடுத்தினா டிவைட் ஆகுது, 2 டிஜிட் எடுத்தோம், தென் 96, தென் அடுத்தது 04. நெக்ஸ்ட்டு வந்து 8 எடுக்கக்கூடாது, பிகாஸ் இங்கே 6 வரைக்கும் தான் கேட்டிருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த இடத்துல கலெக்ட் பண்ணி எழுதிக்க. ஸோ இந்த இடத்துல 1884, தென் 88, தென் 92, தென் 96, தென் திஸ் ஒன், தென் 04. ஸோ இது வரைக்கும் வரக்கூடிய எல்லாம் எழுதிக்க. ஸோ 1 2 3 4 5 6, தேர்ஃபோர் என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 6. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர்.